எல்லாருக்கும் வணக்கம். தர்மபுரி படத்தோட 100வது நாள் விழா. எல்லோரும் வந்து பொறுமையாக இருந்தவங்க எல்லோருக்கும் நன்றி. இது சீனிராமசாமி சாரோட 100வது விழான்னு சொல்லலாம், 100வது நாள் விழான்னு சொல்லலாம். இந்த படம் இன்றைக்கி எல்லோரும் இவ்வளோ போற்றப்பட்டிருக்கு, எல்லோரும் பார்த்துருக்காங்க, எல்லோரும் கொண்டாடிருக்காங்க அப்படின்னா அந்த ஒரு தனி மனுஷனோட நம்பிக்கை, அவருக்கு படத்தின் மேலே அந்த நம்பிக்கை, அவரோட கதையின் மேலே அந்த நம்பிக்கை. எந்த சூழலையும் படம் வியாபார ரீதியாக வெற்றி அடையணும் அப்படிங்கிறதுக்கு வழக்கமாக நம்பப்படுகின்ற அந்த கமர்ஷியல் மசாலாக்கள் எதையுமே வைக்காமல், அது வைக்க மாட்டேன், எந்த சூழ்நிலையும் அதை செய்ய மாட்டேன்னு முழுசாக நம்பி அவருக்கு முழுக்க முழுக்க கொடுத்த ஒரு படம் தான் இந்த தர்மதுரை. ஸோ அவருக்கு முதல்ல நன்றி. அப்புறம் இந்த படத்தை கேட்டர்லேருந்து கொண்டாடிட்டே இருந்தாப்புல சுரேஷ், பாட்டு கம்போஸ் பண்ணால் பொண்ணை அனுப்பிடுவோம், அம்மா இன்றைக்கி ஒரு பாட்டு செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாப்புல. ஸோ இந்த படத்தை மேலே நம்பிக்கை வச்சு இன்றைக்கி வரைக்கும் இந்த படத்தை வந்து தூக்கி சுமந்துருந்த சுரேஷ்க்கு முதல்ல நன்றி. அப்புறம் என் படத்தில் இந்த படத்தில் நான் நம்பி இறங்கின அத்தனை ஆர்டிஸ்ட்க்கு முதல்ல நன்றி. அந் என்ன சொல்லுன்னு தெரில, ஏன்னா வார்த்தைலாம் தீர்ந்து போச்சு. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர், வந்த எல்லாருக்கும் நன்றி, தேங்க்யூ ஸோ மச். வரப்போகிற வருஷம் எல்லாருக்கும் இனிய வருஷமாக இருக்கட்டும். நன்றி, நன்றி, நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் அன்பான பத்திரிகையாளர்கள், எனக்கு என்றைக்குமே வந்து ஒரு முதுகெலும்பாக இருக்கிறவங்க, நான் வந்து 2012 என்னோட முதல் படம் நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான சாட்டை இதெல்லாம் வந்து எடுக்கும்போது அவங்க கொடுத்த ஒத்துழைப்பு, உற்சாகம், ஒரு 50 படம் விநியோகம் பண்ணியிருக்கோம் ஸ்டூடியோ 9. தரமான படங்களாக இருக்கணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப கவனமாக இருப்பேன். எந்த வகையிலையும் பேர் கெட்டுறக்கூடாது, எது பண்ணாலும் அதை நியாயமாக பண்ணணும், ஜென்வனாக பண்ணணுங்கிறதுல வந்து கரெக்டாக இருந்தேன். அப்படி பண்ணிகிட்ருக்கிற தருணத்தில் தான் எனக்கு வந்து சலீம் அப்படின்னு ஒரு படம் விஜய் ஆண்டனி கூப்பிட்டு ஒரு கதை சொன்னார். சொல்லிவிட்டு அது உடனே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறேஞ்சி அப்படின்னு சொல்லி சலீம் படம், அந்த படமும் நல்ல வெற்றி அடைஞ்சிச்சு. வர்த்தக ரீதியாக ஒரு படம் வந்து முக்கியமாக வந்து படம் எடுக்கிறதோ, படம் வெளியிடுறதோ, மக்கள்கிட்ட போய் சேர்றதோ, ஸோ இதெல்லாம் வந்து எவ்வளோ படங்கள் வந்துட்டுருக்கு, அதை வந்து மக்கள் ஆதரிக்கிறாங்க. அது வந்து வர்த்தக ரீதியாக அப்படிங்கிறபோது வந்து ஒரு படம் தோல்வி அடைகிறது, வெற்றி அடைகிறதுங்கிறது வந்து ஒரு அது வந்து படத்தோட தன்மையை பொறுத்து. இன்னொன்று, நல்ல படங்கள் கூட தோல்வி அடைஞ்சிருக்கு. பட் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது எல்லாம் கடவுள் கையில் தான் இருக்குது, மக்கள் கையில் இருக்குது. அப்படி ஒரு வெற்றியை கொடுத்துருக்காங்க எனக்கு, அது ஒண்டி தான் எனக்கு வந்து உற்சாகமாக இருந்திருக்கு. எவ்வளோ சம்பாதிச்சேன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது, மனசால் சொல்கிறேன், எனக்கு மக்களோட அன்பு கிடச்சிருக்கு, அவ்வளோதான். நான் நடிகை நான் நிறுத்தினேன் என்னை பாலா சார். எனக்கு உங்களுக்கு தெரியும், நான் எப்போதுமே வந்து பேசினாலே எமோஷ்னல் ஆவேன், அந்த மாதிரி கேரக்டர். மனசில் என்ன இருக்கோ அதை மட்டும்தான் பேசுவேன், நம்ம தவிர நான் எதுவுமே யோசிக்கவே மாட்டேன். என்னை வந்து நடிகை நான் நிறுத்தினேன் பாலா சார். இன்றைக்கி என்னோடய பயணம், அதுக்கடுத்து முத்தையா சார், அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து லைக்கா ப்ரொடக்ஷனில் பண்ணுறேன், ஸ்டூடியோ க்ரீன் ப்ரொடக்ஷனில் பண்ணிகிட்ருக்கேன். என்னை ஹீரோவை வச்சு பில்லா பாண்டி பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாம் ஒரு நம்பிக்கை, நம்ம எங்கள் அப்பாவோட ஆசீர்வாதத்தில் தானாக நடந்துகிட்ருக்கு, எதையுமே எதிர்பார்க்கலை. இந்த தர்மதுரை 100வது நாள் ஃபங்க்ஷனை வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடியே 100வது நாள் முடிஞ்சிருச்சு. அது இதை பண்ணணும் அப்படின்றது சீல்டெல்லாம் ரெடி பண்ணி, ஏன்னா ஓடி படம் வெற்றி அடைஞ்சு அதோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் லாவ் அடைஞ்சு டிஸ்ட்ரிபியூட்டர் எனக்கு ஓவர் ஃப்ளோவாகவும் கொடுத்து முடிச்சிட்டாங்க. அதுவே ஒரு தர்மதுரை கிடைச்ச பெரிய வெற்றி. எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். கேரக்டர்கள் கிடைப்பது ரொம்ப ரேர். அந்த மாதிரி ஒரு அற்புதமான கேரக்டர் எனக்கு தம்பி சீனுராமசாமி அவர்கள், மாப்பிள்ளை சுரேஷ் அவர்கள், தம்பி கார்த்திக் அவர்கள், இவங்க எல்லாருமா இணைந்து எனக்கு கொடுத்து நல்ல பேர் வாங்கி கொடுத்தாங்க. நிச்சயமாக இனிமேலும் இதே மாதிரி கேரக்டர்கள் எனக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை. இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக்கிய அனைவருக்கும் என்னுடைய நன்றி. இதில் வாய்ப்பளித்த எல்லோருக்கும் என்னுடைய நன்றி. எங்கள்
அண்ணா தானும் அண்ணா கையால் இன்றைக்கி ஈவினிங் வந்து நான் இந்த ஷீல்டு வாங்கினதுக்கு நான் ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கேன். எல்லோருக்கும் என்னுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நல்ல ப்ரொடியூசர், நல்ல டைரக்டர், நல்ல கதாநாயகன், கதாநாயகிகள் மூணு பேர், அருமையான கதை, மிக சிறந்த படம். சீனு ராமசாமி சார் என்ன ரொம்ப மிக அருமையாக என்ன நடிக்க வச்சார். இந்த படத்தில் நான் ரொம்ப பாராட்டினாங்க என்ன, அதுவும் காமராஜனுங்கிற பேர் ரொம்ப பிடிச்ச பேர். அதை வச்சு மிகச்சிறந்த அளவில் என்ன நடிக்க வச்சார். அவருடைய திறமை ஆனால் சொல்லும்போது சாதாரணமாக சொல்கிறாரு, கதை சொல்லும்போதெல்லாம் நம்ப முடியாது, ஆனால் ஸ்க்ரீனில் பார்த்தா மிக சிறப்பாக இருக்கும். அது தானு சார் வந்து ஆரம்பித்து வச்சு அதை வெற்றி விழாவிலையும் கலந்துக்கிட்டார். மிக அருமையான ஒரு ப்ரொடியூசர், சினிமாவை நன்றாக தெரிந்தவர். அவர்கிட்ட நல்ல பேர் வாங்கினா ரொம்ப நல்லா இருக்கலாம், அவர் வாழ்த்தினாலும் ரொம்ப நல்லா இருக்கலாம். எனவே அப்படிப்பட்ட ஒரு அருமையான அமைப்பு. இந்த நேச்சுரல் நடிப்பு, இயற்கை நடிப்பு அது இது அப்படிங்கிறாங்க, அதை இன்றைக்கி எல்லாரும் என்னை பாராட்டுற அளவுக்கு அவர் என்னை செதுக்கி இருக்கிறார். அவர் சீனு ராமசாமி சார் வந்து மிக சிறந்த டைரக்டரு. அது விஜய் சேதுபதி சார் வந்து அவ்வளவு இயற்கையாக இன்றைக்கு இருக்கக்கூடிய நடிகர்களில் மிக சிறப்பாக நடிக்கிறார். அந்த மாதிரி என்னையும் நடிக்க வச்சு படத்தில் பேர் வாங்க செய்த சீன் ராமசாமிக்கும், தயாரிப்பாளர் சுரேஷ் அவர்களுக்கும் நன்றி வணக்கத்தையும் கூடி விரைவிற்கு நன்றி வணக்கம். நண்பருக்குரிய பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடகத்துறையை சேர்ந்த நண்பர்களுக்கும் அனைவருக்கும், இந்த நிகழ்ச்சி வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஏறக்குறைய இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நான் உதவி இயக்குனராக நான் காலத்திலேயே நின்று விட்டது. ஒரு படத்துக்கு 100வது நாள் விழா என்பது இன்றைய காலகட்டங்களில் அந்த 100வது நாளை நினைத்து கொள்ளலாம், ஆனால் அவற்றை செய்வதற்கான ஒரு முஸ்திவுடன் உற்சாகத்துடன் யாரும் அதை செய்வதில்லை. எப்படி தனக்கு பிடித்தமான ஒரு குழந்தையை இடுப்பிலிருந்து ஒரு தாய் இறக்கி விடுவதில்லையோ, அதுபோல இந்த கதை கேட்ட நாளிலிருந்து ஆர் கே சுரேஷ் இந்த படத்தை தன் இடுப்பிலிருந்து இறக்கி விடவே இல்லை. இடுப்பில் வைத்து கொஞ்சிக்கொண்டே இருக்கிறார். 100 நாட்கள் ஆகிவிட்டது. இந்த 100வது நாள் விழா நேற்று மாலை தான் எனக்கு இந்த இப்படி ஒரு விழா திடீரென்று அரங்கேற இருப்பதாக எனக்கு தகவல் சொன்னார்கள். தன் இடுப்பில் இருக்கிற அந்த குழந்தை, அதுவும் என் போன்ற ஒரு சவலை பிள்ளையை அவர் இறக்கிவிடவே இல்லை. அந்த வகையில் ஆர் கே சுரேஷுக்கு கதை கேட்ட நாளிலிருந்து படம் வெளியாகி இந்த 100 நாள் வரைக்கும் ஒரு தயாரிப்பாளராக, ஒரு தம்பியாக என்னிடம் சதா பேசிக்கொண்டே இருந்து என்னை உற்சாகப்படுத்தி, எந்த சமரசமும் இல்லாமல் ஒரு தோழனாக எனக்கு ஒரு துணையாக இருந்த ஆர் கே சுரேஷுக்கு இது போன்ற தயாரிப்பாளர்கள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்தி ஆர் கே சுரேஷுக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா இந்த படத்துக்கு பூஜை நாளில் குத்து விளக்கு ஏற்றி பிள்ளையார் சுழி போட்டவர் கலைப்புலி அண்ணன் தான் அவர்கள். அவரே வெற்றி விழாவுக்கும் வந்து எனக்கு கேடயம் வழங்கியது என் வாழ்நாள் பரிசாக நான் நினைக்கிறேன். கிழக்கு சீமையில் என்ற ஒரு படத்தை பள்ளிக்கூட நாட்களில் நான் திரையரங்கில் பார்த்தவன். அந்த தயாரிப்பாளர் இன்றைக்கு அதே தெற்கத்தி மண்ணில் எடுக்கப்பட்ட ஒரு படத்திற்கு, அந்த தர்மதுரை என்ற படத்துக்கு 100வது நாள் விழாவில் வந்து எனக்கு கேடயம் தருவது என் வாழ்வில் அது ஒரு வரலாற்று நிகழ்வு. அந்த அண்ணனுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இது ஒரு நன்றி தெரிவிக்கும் விழா என்பதையெல்லாம் தேடுற, ஏன்னா நிறைய நன்றிகள் நாங்கள் சொல்லிவிட்டோம். இந்த படம் சம்பந்தப்பட்ட ஆரம்பத்து நாட்களிலிருந்து இதற்கான நிறைய நன்றிகளை நாங்கள் சொல்லிவிட்டோம். இந்த படம் வெற்றி அடைந்ததற்கு மிக முக்கியமான காரணம் என்னவென்றால், அது தமிழ் மக்களிடையே இருந்த அற உணர்ச்சி தான் காரணம். அவர்கள் இதயத்திலே இருந்த நியாய உணர்ச்சிகள் தான் காரணம்.
இந்த படத்தில் இருந்த நல்ல இயல்புகளை எல்லாம் மக்கள் வாரி அணைத்து கொண்டார்கள். இந்த படத்தை தன் வீட்டுக்கு எடுத்து சென்றார்கள். இந்த படம் வெற்றி பெறும் என்று நான் நம்பினேன். ஆனால் இந்த படம் இந்த அளவுக்கு வெற்றி பெறுமா என்று நான் நினைக்கவில்லை. அதற்கு முதல் காரணமாக இருந்த மூல காரணமாக இருந்த எப்போதும் என்னுடன் இருக்கிற என் செல்வன் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதிக்கு நன்றி. ஏனென்றால் நான் எந்த மேடையிலும் இதை சொல்ல எனக்கு தயக்கமே இல்லை. ஏனென்றால் ஏற்கனவே ஒரு டீம் ஒரு அணி உருவாகி எடுத்த ஒரு படம் ஒரு திரைப்படம் வெளிவராத ஒரு காலகட்டத்தில் இடம்பொருள் ஏவல் என்ற ஒரு படம் வெளிவராத ஒரு காலகட்டத்தில் அதே அணி உருவாவதென்பதே அபூர்வம். அந்த அணி உருவானால் கொஞ்சம் அமைதியாக இருந்தால் நல்லா இருக்கும் சார். சார் கொஞ்சம் அமைதியாக இருந்தால் நல்லா இருக்கும். பேசிகிட்டு இருக்கோம், என் சைட்லேருந்து பேசிட்டே இருக்கீங்களே. அப்படி ஒரு அணி உருவானால் அது ரொம்பவும் ஆச்சரியம் சினிமாவில். ஏன்னா ஒரு படம் வெளியே வரலன்னா ஆயிரம் காரணம் சொல்லுவான். டைரக்டர் மேலே சொல்லுவான், ஹீரோ மேலே சொல்லுவான், தயாரிப்பாளர் மேலே சொல்லுவான், படம் நல்லா இல்லைன்னுவான். ஏதோ வாய்ப்புகள் பெறுவதற்கு, அதாவது பெறுவதற்கு காரணங்கள் சொல்ல மாட்டாங்க, நிராகரிக்கப்படுறதுக்கு ஆயிரம் காரணங்கள் சொல்லுவாங்க. அப்படியான ஒரு சூழலில் என் படத்தில் நடித்த அதே கதாநாயகன் திரும்ப என்னை அழைத்து இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை உருவாக்குவது என்பது அது விஜய் சேதுபதியின் பெருந்தன்மையை இது காட்டுது. என் மீது வைத்திருந்த நம்பிக்கையை அது காட்டுது. விஜய் சேதுபதி என் மீது கொண்ட நம்பிக்கைக்கு தான் இந்த 100வது வெற்றி விழா நான் தந்ததாக நான் நினைக்கிறேன். இது ஒரு அன்பு பரிசு. நான் என்பது கூட ஆணவத்தால் சொல்லப்பட்ட சொல்லல்ல. ஒரு படத்தின் கேப்டன் என்கிற முறையில் அதை ஒரு பணிவான சொல்லாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன துரதிருஷ்டமோ எனக்கு தெரியவில்லை, கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் ஆடியோ ஃபங்க்ஷனிலும் கலந்து கொள்ளவில்லை. இந்த ஃபங்க்ஷனுக்கும் தாமதமாக அழைத்ததால் அவர் வேற ஒரு கம்போசிங்கில் இருந்ததால் அவரால் இந்த நிகழ்வுக்கு வர முடியவில்லை. உண்மையிலே அவருடைய பாட்டு வரிகள் என்பது எனக்கு இந்த படத்தில் நான் நினைத்து பார்க்க வேண்டும். ஆண்டிப்பட்டி கனவா காத்து ஆள் தூக்குது அப்படிங்கிற பாட்டு இன்றைக்கி பட்டி தொட்டியெல்லாம் ஒழிக்குதுன்னா அது கவி பேரரசு அவர்களுடைய அந்த வரிகள் தான். கூட கூட கேட்டேன், கொஞ்சம் தொட்டா குண்டர் சட்டம் பாயுமா அப்படின்னு ஒரு வரி எழுதியிருந்தார். அது எனக்கு தடா சட்டம் பாயுமான்னு எழுதலாமே கவிஞரேன்னு கேட்டேன். ஏன் கொஞ்சம் தொட்டால் தடா சட்டம் பாயுமே எழுதலாமே, ஏன் குண்டர் சட்டம்னு போட்டீங்கன்னு கேட்டேன். இல்லை இளமையானவங்க மேலே குண்டர் சட்டம் தாயாக போடுவாங்கன்னாரு. அது மாதிரி எனக்கு எப்பொழுதும் இந்த படங்களில் இலக்கியத்தரமான பாடல்களை எழுதுகிற வைரமுத்து அவர்களுக்கு யுவன் சங்கர் ராஜா அவர்கள் இந்த படத்துக்கு மறுபடியும் இணைந்து இந்த பாடல் பட்டி தொட்டியெல்லாம் போய் சேருவதற்கு ஏன்னா காரணமான யுவன் சங்கர் ராஜா. அதே போல் இந்த படத்தில் மக்க கலங்குதப்பா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டை எழுதி பாடியது மதிச்சியம் பாலான்ற ஒரு இளைஞன். இந்த இளைஞனை வந்து நான் மதுரையில் ஆடிஷனில் கண்டுபிடிச்சோம். இந்த இளைஞன் ஒரு காளி கோயில் முன்னாடி பாட்டு பாடுற ஒரு ஆள். ஏன்னா அந்த கோயில் பாடிக்கிட்டு இருந்த ஆள் அந்த மதிச்சியம் பாடா தானே எழுதி பாடிய அந்த பாட்டு இன்றைக்கி உலக புகழ் பெற்றிருக்கு. அதே போல் ஆரம்பத்தில் பேசும் பொழுது தயாரிப்பாளர் இங்கே ஒன்றை குறிப்பிட்டார். ஏனென்றால் விஜய் சேதுபதி அத்தகைய செயல்களை எல்லாம் செய்வது கிடையாது. ஒரு படத்தின் நடனத்தை 50% அவரே அமைத்தார் என்று சொன்னார். அப்படி சொல்வதை கூட விஜய் சேதுபதி விரும்ப மாட்டார். ஏனென்றால் எப்பொழுதும் தன் எல்லையை மீறி விஜய் சேதுபதி நடந்து கொண்டதில்லை. அந்த படத்தின் பாட்டை முதல் நாளில் நாங்கள் எடுக்க முயற்சி செய்தோம். ஏன்னா அந்த கான்செப்ட் படி அந்த பாட்டில் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் குடும்பத்தை வந்து கேவலப்படுத்தணுன்றக்காக ஒரு சாவு வீட்டில் போய் தொந்தரவு பண்ணுறான் அந்த கான்செப்ட். ஸோ அவனுடைய புத்தியில் எப்பயுமே ஒரு கல்லூரி மாணவன் இருக்க வேண்டும் அப்படின்றது ஏற்கனவே அது சொல்லப்பட்டிருந்தது. அந்த பாடலை நாங்கள் எடுத்தோம். ஆனால் அதன் பிறகு அந்த பாடல் ஒரு முறையாக ஒரு நடன இயக்குனரால் எடுக்கப்பட வேண்டும், அவருடைய ஒப்புதலோடு நாங்கள் எடுக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். ஆனால் அந்த படத்தை அந்த அவரை அந்த நடன் தினேஷ் அவர்களை வரவழைத்து அவரிடம் ஒட்டுமொத்தமான கான்செப்டை சொல்லி நடிகருக்கு அந்த கான்செப்ட் விளக்கப்பட்டு தினேஷ் நடன இயக்குற தினேஷ் அவர்களின் ஒப்புதலோடு தினேஷ் அவர்கள் எடுத்த பாடல்தான் அந்த மக்க கலங்குதப்பா பாட்டு. அவர் எடுத்த அந்த ஃபுட்டேஜை தான் நான் படத்தில் யூஸ் பண்ணேன். ஸோ இந்த படத்தின் நடன இயக்குனர் வந்து தினேஷ் அவர்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் உண்மையிலே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்.
இந்த படம் இந்த அளவுக்கு மக்களிடையே சென்று சேர்வதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்த இரண்டு இளைஞர்கள் ஆர்.கே. சுரேஷ், விஜய் சேதுபதி. இந்த இரண்டு இளைஞர்கள் என் மீது கொண்ட நம்பிக்கையின் காரணமாக இந்த படம் மிக விரைவாக வேகமாக எடுக்கப்பட்டது. ஒரு படம் வேகமாக எடுக்கப்படுகிறதுனா எடுக்கிற ஆள் முக்கியமானால் அது என்னுடைய தம்பி. அது ஏற்கனவே அந்த மண்ணில் பிறந்த ஒரு சிங்கம். ஏன்னா எந்த நேரத்தில் எங்கே சூரியன் வரும்னு முன்னாடியே சொல்லக்கூடிய ஒரு ஆள் சுகுமார், கேமராமேன் சுகுமார். இல்லைன்னா அதை அவர் 50 நாள் 52-53 நாளில் வேக வேகமாக எடுக்க முடியாது. நாள் என்பது குறைவுதான், ஆனால் அந்த படத்தில் செலவுன்றது ஜாஸ்தி. நான் எங்கெல்லாம் போய் எடுக்கணுமோ அங்கெல்லாம் வந்து சுரேஷ் வந்து எனக்கு முன்னோடியாக இருந்தாப்பில் முன்னாடி அதுக்கான அனுமதிகள்லாம் வாங்கி ரொம்ப சிறப்பாக அந்த படம் உருவாகிறதுக்கு ஒரு காரணமாக இருந்தார். ஸோ பத்திரிகை நண்பர்கள், இந்த படம் வெளிவந்த போது இந்த படத்தின் நல்லியல்பு காரணமாக இது மக்களிடையே போய் சேர வேண்டும். ஏறக்குறைய என் வாழ்நாளில் 22 வருடம் கழித்து நான் இயக்குனராகி 10 வருடங்கள் ஆகிவிட்டது. 2007 நான் இயக்குனராக ஆனேன். இப்படி ஒரு 100வது நாள் நிகழ்வை நான் பார்ப்பதற்கு 10 வருடங்கள் திரைப்படங்கள் தொடர்ந்து எடுக்க வேண்டியிருந்தது. ஸோ நான் எடுத்த 5வது படமான இந்த படத்தை இந்த 100வது நாள் நிகழ்வில் உங்களையெல்லாம் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். உண்மையிலே இந்த நாளை தந்த ஆர்.கே. சுரேஷுக்கு ஒரு இயக்குனராக இருந்து அவருடைய பார்வையிலிருந்து இந்த நாள் எவ்வளவு முக்கியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் என்று நினைக்கிறேன். அதே மாதிரி காமுகாப்பட்டி அன்பு செல்வி, ஐஸ்வர்யா ராஜேஷ் எல்லுனா என்னையா நிற்கிற ஒரு பொண்ணு, தனக்குள் எவ்வளவு திறமை இருக்குன்னு கூட தனக்கு தெரியாத ஒரு கதாநாயகி. ஏன்னா இந்த படத்தில் வந்து அவ்வளோ உயிரோட்டமாக. அதே மாதிரி தமனாவை என்னால் தொடர்பு கொள்ள முடியவில்லை. ஏன்னா அதை ஷூட்டிங்கில் இருக்காங்க நினைக்கிறேன். அவங்கள தான் தொடர்பு கொள்ள முடியலன்னா அவங்க மேனேஜரையும் என்னால் தொடர்பு கொள்ள முடியல. ஸோ அவரும் ஷூட்டிங்கில் ரொம்ப பிஸியாக இருக்காருன்னு நினைக்கிறேன். இன்னும் ரொம்ப வேகமாக இந்த நிகழ்வு அரங்கேற்றப்பட்டதால் நம்மளால் அது தொடர்பு கொள்ள முடியலை. இருந்தாலும் அதே மாதிரி ராதிகா சரத்குமார் அவர்கள், அந்த அம்மா வந்து இதுதான் விஷயம், ஒரு ரெண்டு ஃபோட்டோ மட்டும்தான் எடுத்து அனுப்பிச்சேன். எப்படி ஒரு கேரக்டர் வரணுன்றது காஸ்டியூம்ஸ்லாம் முன்னாடியே எடுத்துட்டோம், அதெல்லாம் கொடுத்தாச்சு. ரெண்டு ஃபோட்டோ மட்டும்தான், ஒரு பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருக்கு ரெண்டு பெண்களை வந்து ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சேன். இது மாதிரி நீங்கள் வந்தால் போதும். நீங்கள் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த சட்டை சுருக்க முதக்கொண்டு கரெக்டாக இருக்கும் வந்து அப்படியே அந்த கெட்டப்பா, அந்த கள்ளிக்காட்டு தாயா வந்து அந்த அம்மா நின்னாங்க. ஸோ இந்த தருணத்தில் தன்னுடைய பணிகள்லாம் தூக்கி போட்டு அவ்வளோ நாட்கள், ஏன்னா ரொம்ப நீண்ட நாமான நாட்கள் எங்களோட அவங்க தங்கியிருந்து நடித்தாங்க, அவங்களுக்கு ராதிகா சரத்குமார் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் இந்த நேரத்தில் இந்த 100வது நிகழ்வில் அவங்க என்னோட இருக்க முடியாதது உண்மையிலே. நாங்கள் அவரை மிஸ் பண்ணுறதா நான் நினைக்கிறேன். வெளிநாட்டில் படப்பிடிப்பில் இருக்காங்க. ஸோ இப்படி நடிகர் ராஜேஷ் அவர்கள் அண்ணன், ஏற்கனவே நாங்கள் நானும் அவரும் தொலைபேசியில் நிறைய நேரம் பேசிக்கிட்டே இருப்போம். நிறைய கதைகள், அவரே ஒரு வாழும் வரலாறு தான் அவர். ஏன்னா அவரோட நினைவு குறிப்பிலிருந்து அவ்வளோ அசைவுகளை நாங்கள் எடுக்கலாம். அவரை பார்க்குறதுக்கு நான் 7 கிலோமீட்டர் சைக்கிளில் போயிருக்கேன். எங்கள் ஊருக்கு வந்தார் அவர். அவரை பார்க்க 7 கிலோ விளாச்சேரியிலேருந்து சைக்கிள் எடுத்துகிட்டு வேகமாக வந்தேன். அப்போ அவரை கை கொடுத்தேன். ஸோ நான் நேசிக்கிற ஒரு நடிகன். இப்போ அவரை நான் அப்படி க்ளோஸ்அப்பில் பார்த்தா கூட எனக்கு அந்த வேஷ்டி லேசாக அப்படி தள்ளி விட்டுட்டு அந்த பாட்டில் சரிதாமா ஒரு பார்வை பார்ப்பார், ஒரு லுக்கு அந்த பாட்டு, பாலச்சந்திர சார் படத்தில் ஒரு பாட்டு, அந்த பாறை மேலே ஏறி நின்று அந்த பாறைக்கிட்ட கூட்டு போய் என்னை காமிச்சார், தம்பி இங்கே தான் நின்னேன் அப்படின்னு காமிச்சிருக்காரு. ஸோ ஒரு கதாநாயகி தமிழ் சினிமாவில் அவர் இந்த படத்தில் அந்த காமராஜர் அப்படிங்கிற பேராசிரியர் கதாபாத்திரம் ஏற்று ரொம்ப சிறப்பாக. ஸோ இதில் பங்கு பெற்ற கலைஞர்கள் எல்லாம் இன்றைக்கி சீனிராமசாமி அப்படிங்கிற ஒரு கலைஞர் தமிழ்நாட்டில் மூளை முடுக்கெல்லாம் தெரிகிறேன்னா அதுக்கு முக்கிய காரணமாக இருந்த செல்வன் விஜய் சேதுபதிக்கும், ஐஸ்வர்ய ராஜேஷுக்கும், ஆர்.கே. சுரேஷுக்கும், எம்.எஸ். பாஸ்கர் அவர்களுக்கும் அந்த ஒரு வசனம் போதுமே. அவருக்கு நான் கண்ணீர் திலகம் பண்ணுவேன், தம்பி இங்கே பாருங்கள் அப்படின்ட்டு என்னை பார்ப்பார். பார்த்தா கண்ணிலேருந்து கண்ணீர் வரும். நான் சொன்னேன், ஏன்னா இது டேப்பு கிடையாது, ஓயாமல் ஓப்பன் பண்ணி விடாதீங்க, புரியுதா? தலைவலி வந்துடும், பார்த்துக்கோங்க. எதுக்கு ஓப்பன் பண்ணி விடுறீங்க? இதை க்ளோஸ் பண்ணுங்கள் அப்படின்னு. இல்லை தம்பி, நீ சொன்னேன்னா அது வரும் தம்பின்னு. ரொம்ப நாங்களாக ஒரு நண்பர்களாக வந்து
ஷார்ட் இல்லாதப்போ வந்து சிவாஜி கணேசன் ஐயாவை பற்றி பேசுகிறது, பழைய கண்ணதாசன் ஐயாவை பற்றி பேசுகிறது, இப்படி பழைய கதைகளை பேசிக்கிட்டு அதை ஆடிப்பாடி வேலை செஞ்சால் அலுப்பு இருக்காது, இங்கே ஆணும் பெண்ணும் சேராவிட்டால் அழகு இருக்காதுன்னு அரளியா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அது மாதிரி தான் எங்களுக்கு. அது ஷார்ட் இல்லாத நேரத்தில் ஜாலியாக நாங்கள் பாட்டு பேசிக்கிட்டே பழைய கதைகளை பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படி ஒரு திறமையான நடிகர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த திரைக்கதைக்கு உயிர் கொடுத்து இன்றைக்கி பட்டி தட்டியெல்லாம் ஏன்னா இந்த சீனராமசாமின்ற ஒரு ஆளை ஏன்னா தெரியப்படுத்தி, ஏன்னா எனக்கே ரொம்ப புரோட்டா கடைக்குள்ளேருந்தான் நமக்கு வந்து கை கொடுக்குறாங்க. ஒரு புரோட்டா கடையில் போய் சாப்பிட போனால் கூட அங்கே கூட அண்ணன் தர்மதுர படம் சூப்பராக இருந்துச்சுன்னு கை கொடுக்குறாங்க. அந்தளவுக்கு கொண்டு போய் என்னை சேர்த்த அத்தனை கலைஞர்களுக்கும் நான் பேர் சொல்ல பதட்டத்தின் காரணமாக ஏதாவது பேர்களை நான் சொல்லாமல் விட்டுருப்பேன். விஷாலினி சகோதரி விஷாலினி அப்படி நிறைய இருக்குங்க, அவங்க எல்லாருமே என்னுடைய நன்றிக்குரியவர்கள். ஏன்னா இந்த அற்புதமான இந்த சந்தர்ப்பத்தில் உங்கள் எல்லாரையும் நான் மறுபடியும் இந்த நாளுக்காக மீண்டும் தவம் கிடப்பேன் அப்படின்னு. ஏன்னா ஏற்கனவே நான் இந்த படம் என்னுடைய அடுத்த படமான மாமனிதன் படம், என் வாழ்நாள் படமான மாமனிதன் என்ற படத்தில் என்னை மறந்து நான் அதில் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் ஒரு மாதமாக. ஸோ அந்த படத்துக்கான வேலைகள் மிக வேகமாக அதை படப்பிடிப்புக்கு செல்ல வேண்டும் என்ற தவிப்போடு நான் இருப்பதால், ஆனால் திடீர்னு அதுக்குள்ளேருந்து என்னை வெளியில் கூட்டு வந்து இப்படி ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வை எனக்கு தந்த என் அன்பு தம்பி ஆர்கே சுரேஷுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இந்த சந்தர்ப்பத்தில் பத்திரிகை நண்பர்களை உங்களெல்லாம் சந்தித்ததற்கு உங்கள் அனைவருக்கும் தர்மதுரையின் சார்பாக எனது நன்றி வணக்கம். டுடே சினிமா நேயர்களுக்கு நன்றி வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா.